Hey guys, welcome back to the channel. So, எங்கே போகிறோம் நான் வீடியோ எல்லாமே தம்ப்நெயிலில் பார்த்து தான் உள்ளே வந்திருப்பீங்க. அது கூட தெரியாத முட்டாளாண்ணா அப்படின்னு கேட்காதீங்கன்னு மைண்ட் வாஷல் புரியுது. இருந்தாலும் சொல்ல வேண்டியது என் கிழமை, ஸோ சொல்லிடுறேன். அண்ட் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா MT15 version 2.0, அதோட ஃபர்ஸ்ட் ரைட் ரிவ்யூ அண்டு ஓவரால் ரிவ்யூ தான் வந்து இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ நம்ம வச்சுக்கிறது MT version 1 and version 2 வந்து ஓட்டுறோம். இப்போ போயிட்டே ஓட்டுறோம் வண்டி எப்படி இருக்குன்னு வந்து நம்ம வந்து சொல்கிறேன். யாரெல்லாம் எடுக்கணும்னு ஆசைப்பட்டீங்களோ போய் எடுக்கிறீங்க, சும்மா தெரிவிக்க விட்றீங்க. ஓகே, நான் வந்து வீடியோ எடுத்து யூடியூப்பில் போடுவேன், நீங்கள் வந்து அதுதான் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. ஸோ எஸ், இதுதான் நம்ம சேனலில் வந்து நடக்கும். ஸோ சேனலுக்கு யாராவது புதுசாக வந்திருந்தீங்கன்னா வெல்கம் டு அவர் சேனல் அண்ட் வெல்கம் டு அவர் ஸ்காட். மறக்காமல் வந்து நியூவாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம சேனலில் வந்து ட்ராவல் விளாக்ஸு, பைக் சம்மந்தமான விளாக்ஸ், மோட்டோ விளாக்ஸ் அப்படி இப்படி கண்ணா பின்னாடி தோன்றதை எடுத்து போட்டுட்ருப்பேன். ஸோ மறக்காமல் வந்து ஒரு சப்ஸ்கிரைபை போட்டு விட்டிங்கன்னா மேபி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம், இல்லை என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கலாம். ஸோ ஓகே, அதை மறக்காமல் வந்து அதை ஒன்று போட்டு வச்சுக்கோங்க. ஓகேவா, அண்டு போன வீடியோ வந்து MT15 டெலிவரி வீடியோ வந்து போட்டிருப்பேன்னு நினைக்கிறேன். ஏன்னா போட்டேன்னு எனக்கு வந்து இப்போ வந்து தெரியாது, ஏன்னா நான் ஒன்றும் எடிட் பண்ணல அந்த வீடியோவை. மேபி நான் போட்டிருந்தா அதை செக் பண்ணி பார்த்துருக்கேன் இன் அட்வான்ஸ், நானே சொல்லிடுறேன். ஓகேவா, அதை பார்த்துட்டு அண்ட் யூ கேன் என்ஜாய் திஸ் ரிவ்யூ வீடியோ. ஓகே, ஹியர் வி ஹவ் MT15 version 2. ஓகேவா, இப்போ வந்து இதை ஃபஸ்ட் டைம் வந்து ஓட்டி பார்த்துட்டு என்னோடய இம்ப்ரெஷன் எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். ஓகே, வாங்கின போஸ்ட்டு இருந்தால் ஸ்டாண்ட்லாம் இப்படி டைட்டாக இருந்தது. ஓகே, கிளச்சு வந்து நார்மலாக தான் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் இதோ ஸ்டார்ட் பண்ணும்போது, ஸ்டார்ட் பண்ணும்போது சவுண்ட் நான் கேட்குது, இதில் வித்தியாசமாக. ஓ, டேங்க் ஃபுல்லாக வச்சுருக்காரா? ஓகே, நைஸா, அதே வண்டி ஸ்மூத்னஸ் வந்து புது வண்டி இருக்கிறதா செய்யும், பக்காவாக இருக்குது. பிரேக்ஸும் வந்து நல்லாயிருக்கு. ஓகே ஃபைன், உங்கள்கிட்ட மாதிரியே தான் இருக்குது. இல்லைன்னா வந்து என் வண்டிக்கும் இந்த வண்டிக்கும் ஒரு டிஃப்ரென்ஸ் என்னென்னா வந்து ஷிஃப்டிங் தெரியா, கியர் ஷிஃப்டிங் வந்து ஏதோ டிஃப்ரென்ஸ் இருக்குது லைட்டாக சம்திங். கியர் ஷிஃப்டிங்கில் வந்து கொஞ்சம் ஸ்மூத்தாக இருக்க மாதிரி இருக்குது இந்த வண்டியில். இதில் வந்து லைட்டாக ஹார்டாக இருக்கும், இதில் வந்து கொஞ்சம் ஸ்மூத்தாக இருக்குது. ஓகே, குட். இதெல்லாம் நாய்ஸ் லைட்டாக மாறி இருக்கியா வண்டியில்? என் வண்டியில் வந்து இந்தமாரி வர நாய்ஸ் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். என் வண்டின்ற வேர்ஷன் ஒன்றுக்கும் இதுக்கும் வந்து டிஃப்ரென்ஸ் சொல்லிக்கிறேன் நான். ஓகேவா, நான் வந்து என் வண்டினா வந்து நிறைய பேருக்கு புரியாது. டேர்னிங் ரேடியஸ் வந்து ஓகே சேம் தான். தெரியுதா உங்களுக்கு இந்த நாய்ஸ் பாருங்களேன் ஸ்டார்ட் பண்ணும்போது, அது ஒரு மாதிரி குயிங் 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 அடிந்து. எக்ஸாஸ்ட்லாம் சேம் தான். இது சஸ்பென்ஷன் கொஞ்சம் வந்து இம்ப்ரூவ் ஆகிருக்கு, நைஸ். ஃப்ரண்ட்டு பார்ப்போம், யூஎஸ்டி ஃபோர்க்கு எந்தோட கொஞ்சம் ஆளாக இருக்க மாதிரி இருக்குது யூஎஸ்டி ஃபோர்க்கு. ஓகே, அது நம்ம வந்து நம்ம இஷ்டத்துக்கெலாம் ஓட்ட முடியாது வண்டியாக, ஏன்னா வந்து புது வண்டி. இது வந்து ஆஃப் கிளிச்சியா அந்த வண்டி, இந்த வந்து ஃபுல் கிளிச்சாக இருக்கும். இந்த கியர் ஷிஃப்டிங் ஸ்மூத்தாக இருக்குது, நைஸ். ஆனால் வண்டியோட பஞ்சு வர வா, அந்த இனிஷியல் தான் எம்டியோட அட்வான்டேஜே. 150 cc இந்த இனிஷியல் கொடுக்குறான் பாருங்கள், அதுதான் மேட்ரு. புது வண்டினால் வந்து கொஞ்சம் பொறுமையாக ஓட்டிகிட்ருக்கேன், நைஸ்யா. ஓகே ஃபைன், நான் வந்து ஃபஸ்ட் சர்வீஸ்லாம் முடிஞ்சோடனே ஆஸ் யூஷுவல் எப்படி நம்ம V4 போட்டு பறக்க விட்டோமோ அதேமாதிரி இந்த வண்டியை பறக்க விடுவோம். அப்போ தான் வண்டியோட ஃபுல் பொட்டன்ஷியல் என்னன்னு தெரியும். ஓகே, ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷனை பொறுத்த வரைக்கும் வண்டி வந்து பக்கா, நைஸு. ஆனால் ஏதோ டிஃப்ரென்ஸ் இருக்குது வண்டியில், என் வண்டிக்கும் ஐ மீன் வெர்ஷன் 1க்கும் இதுக்கு வந்து
ஒரு டிஃப்ரெண்ட் இருக்குது. ஓட்டும் போதே வந்து டிஃப்ரென்ஸ் தெரியுது எனக்கு. அது என்னன்றது வந்து பக்காவாக கண்டுபிடிச்சி நான் சொல்கிறேன் உங்களுக்கு. ஓகேவா? இது வந்து அப்படியே ஸ்டார்ட் கே, இதுக்கப்புறம் வந்து டைரெக்டாக வந்து நம்ம என்ன பண்ணுவோம், ரிவ்யூவுக்கு போயிடுவோம். That I didn't hit you back when you call my line. Who did you even need to talk? Are you wasting time declining all your FaceTime calls? Cause you're not my vibe, but God just let me go to sleep. Someone get high with me. Yeah, cause I'm running, I'm running, I'm running away. Running away, running away. I'm looking, I'm looking, I'm looking for space. Look at my space, look at my space. I'm healing, I'm healing from all of the pain. All of the pain, all of the pain. I'm running, I'm running, I'm running away. Cause I feel lost right now. And it's hard to breathe. கைஸ் வந்து இப்போ தான் வந்து மூஞ்சை கட்டி பேசுகிறேன். ஏன்னா வந்து மோட்டோவ்ளாகில் பேசியிருப்பேன் முன்னாடி. அண்ட் வந்து நவ் வி ஹாவ் MT15 Version 2. அண்டு இந்த வண்டி பற்றி தான் வந்து உங்களுக்கு வந்து இந்த வீடியோவில் வந்து ரிவ்யூ பண்ணுறான்னு சொல்லியிருப்பேன். எஸ். அண்டு MT Version 1 வெர்ஷன் 2 வந்து என்ன மேஜர் டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து அதுக்கெலாம் சொல்கிறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் நான் மறந்துட்டேன். என்னென்னா வந்து இது முன்னாடி பார்த்துருப்பீங்க, எஸ் நான் வந்து இந்த வண்டியோட ஃபஸ்ட்டு ரைடு இம்ப்ரெஷன் அப்படின்னு வந்து ஒன்று போட்டிருப்பேன். அந்த அது எப்படி என்ன இருந்ததுன்னு வந்து வண்டி எப்படி நான் ஓட்டணும் எனக்கு என்ன ஃபீல் ஆச்சோ வந்து அதை வந்து உங்கள்கிட்ட அப்படியே எக்ஸ்பிரஸ் பண்ணியிருப்பேன். அண்ட் அது வந்து ஒரு ஃபஸ்ட் இம்ப்ரெஷனாக வச்சுக்கோங்க. இந்த வண்டி வேறு டார்ச்சர் பண்ணுது, எப்போவும் போகாது. நான் வீடு எடுக்கும் போது தான் வேணும் வண்டியிலே போயிட்டுருப்பேன். ஓகே, நான் வந்து எங்கே விட்டேன். ஆ ஓகே, ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் வந்து ரைடு எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது அப்படின்னு வந்து நான் போட்டிருப்பேன். நீங்கள் பார்த்துருப்பீங்க, எஸ் ஓகே தென் ஃபைன். இன்னும் இப்போ வந்து மேஜர் சேஞ்சஸ் MT Version 1 வெர்ஷன் 2 அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாட் டி வி ஹேவ்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து யூஎஸ்டி ஃபோக்ஸ் மேஜர் அப்டேட் பார்த்தீங்கன்னா வந்து யூஎஸ்டி ஃபோக்ஸ் வந்து மாற்றிருக்காங்க. வெர்ஷன் 1 வந்து நார்மல் ஃபோக்ஸ் ஆண்டு வந்து இதில் வந்து யூஎஸ்டி ஃபோக்ஸ் இருக்கும். நிறைய பேர் வந்து மோஸ்ட்டாக எக்ஸ்பெக்ட் பண்ணி வெயிட் பண்ண ஒரு விஷயம் என்னென்னா வந்து டுவெல் சேனல் ஏபிஎஸ், பட் வந்து எம்டி சைடில் ஐ மீன் எம்ஆர் சைடில் வந்து ஒரு டிசப்பாயின்மெண்ட்டாக பண்ணிட்டாங்க. ஏன் தெரியல, ஆக்சுவலாக வந்து டுவெல் சேனல் ஏபிஎஸ் கொடுத்துருக்கலாம், பட் வந்து தே ஃபெயில் டு அச்சீவ் அவர் எக்ஸ்பெக்டேஷன்ஸ். என்ன பண்ணுறது, சேம் வந்து இதுலேயும் வந்து என்னென்னா ஃப்ரண்டில் மட்டும்தான் ஏபிஎஸ் இருக்குது, சிங்கிள் சேனல் ஏபிஎஸ் மிஷின் தான், பேக்கில் வந்து நார்மல் டிஸ்பிளேஸ் வந்து கொடுத்து நம்மளை ஏமாற்றிட்டாங்க. டிசப்பாயின்மெண்ட்ஸ், ஓகே நாட் பேட். பட்டு வேறு என்னென்ன அப்டேட்ஸ் இருக்குது வண்டியில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து வி ஹாவ் இன்ஸ்ட்ருமெண்ட் கன்சோலில் வந்து கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் வந்து ஐ மீன் கொஞ்சம் அடிஷ்னலாக ஆட் பண்ணியிருக்காங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா வி ஹாவ் ப்ளூடூத் ஃபீச்சர். என்னென்னா வந்து நம்ம ஃபோனில் வந்து இந்த எம்ஓட ஆப் ஒன்று இருக்குது, அப்ளிகேஷன், அதை டவுன்லோட் பண்ணி நம்ம வந்து டிவைஸை வந்து மிஷின் கூட சிங்க் பண்ணிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம மொபைலில் வர கால்ஸ் அண்ட் மெசேஜஸ் அப்புறம் வந்து மொபைல் எவ்வளோ சார்ஜ் இருக்குது அப்படின்ற அந்த குட்டி குட்டி விஷயம்லாம் வந்து நம்ம டிஸ்பிளேயில் வந்து ஒரு குட்டி குட்டி ஐக்கானாக இருக்கும். மொபைலுக்கு வந்து ஒரு கால் ஐக்கான் அண்ட் வந்து மெசேஜ்க்கு வந்து அந்த மெசேஜ் ஐக்கான், அப்புறம் பேட்டரிக்கு வந்து அந்த பேட்டரி மாரி ஒரு குட்டி குட்டி ஐக்கான்ஸ் இருக்கும். அதை வச்சு நம்ம வந்து நம்மளுக்கு மொபைலில் வந்து என்ன வருது அப்படின்றத வந்து ஈஸியாக வந்து வி கேன் ஆக்சஸ் த்ரூ திஸ் டிஸ்பிளே செல்ஃப். ஓகே, அண்டு பெரிய சேஞ்ச் வந்து அடுத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து எஸ் அலுமினியம் ஸ்பிங்காம் இருக்குது, அதை வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க. இதில் ஃபஸ்ட்டு வந்து MT Version 1 வந்து பாக்ஸ் மாதிரி இருக்கும், இதில் வந்து அலுமினியம் ஸ்பிங்காம் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. அது அதோடய பர்பஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஓரளவுக்கு வந்து ஸ்டெபிலிட்டி இன்க்ரீஸ் ஆகும் அண்ட் வந்து கார்னரிங் அந்தமாரி டைம்ஸில் வந்து கொஞ்சம் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அது ஒரு சேஞ்சுப்பா, ஓகேவா சொல்லிட்டேன். அண்டு வந்து வேறு என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது வண்டியில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து லைட்ஸ்லாம் வந்து சேம் ஆஸ் யூஷுவல் MT BS 4 BS 6 Version 1 எப்படி இருக்கோ சேம் ஐஸ் ஃபினிஷு சேம். அண்டு நாலு இண்டிகேட்டர்ஸ் வந்து ஹாலஜனில் இருக்கும். அண்டு இதுலேயும் வந்து ஹாலஜன் இண்டிகேட்டர்ஸ் தான் கொடுத்துருக்காங்க, எல்இடி இண்டிகேட்டர்ஸ் கொடுத்துருக்கலாம் அந்த ஆப்ஷன் வந்து இருக்குது. பட் என்னென்னு பார்த்தீங்கன்னா அதுலேயே வந்து ஒரு ட்விஸ்ட் இருக்குது. என்னென்னா வந்து நம்ம வந்து அசசரிஸாக வேணால் வந்து வாங்கி போட்டுக்கலாம். ஏன்னா வந்து அதோடய ரேட்டை வந்து கரெக்டாக எனக்கு தெரில, நான் வந்து உங்களுக்கு வந்து சைடில் போகிறேன். ஜெனின் பார்ட்ஸ்லேயே வந்து அந்த வெப்சைட்லேயே வந்து உங்களுக்கு லிங்க் இருக்கும். அப்படிலாம் வந்து ஷோரூமில் வந்து ஸ்பேர்ஸில் போனீங்கன்னா வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும். ஓகே, அண்டு மெயின் பிக்சர் என்னென்னா வந்து வண்டியோட காஸ்ட் எவ்வளோ வரும் அப்படின்னு நீங்கள் வந்து கேட்டிங்கன்னா சென்னையில் வந்து ஆன்ரோட் ப்ரைஸ் வந்து MT Version 2 ஓடுது 1,93,000 கைஸ், கிட்டத்தட்ட வந்து 20,000 கிட்ட வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு வண்டியோட ரேட்டு.
20,000 வந்து என்னென்ன சேஞ்ச் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, எஸ் ஆப்வியஸ்லி நீங்கள் ஓப்பனாக பார்த்தா தெரியலாம், ஒரே விஷயம் தான், யூஎஸ்டி ஃபோக்ஸ் தெரியும் அண்டு வந்து அந்த அலுமினியம் ஸ்விங்காம் தெரியும். நீங்கள் வந்து வேர்ஷன் ஒன்றையும் வேர்ஷன் டூ பார்க்க தான் நீங்கள் வச்சு எப்படி நீங்கள் வந்து ஜட்ஜ் பண்ணிங்க, எப்படி வந்து கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வந்து பட்டுனு பார்த்தா உடனே தெரியுற ஒரே விஷயம் வந்து இந்த யூஎஸ்டி ஃபோக் தான். அதை வச்சு தான் நீங்கள் வந்து ஈஸியாக வந்து ஐடென்டிஃபை பண்ண முடியும். பட் ஓவரால் வந்து பாடி வைஸு லுக் வைஸ் வந்து ஒரு வண்டியோட அடுத்த வேர்ஷன் வருதுன்னும் போது வந்து நிறைய எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம். அந்த எக்ஸ்பெக்டேஷன்ஸ்லாம் வந்து ரொம்ப ஹையாக இருக்கும் நிறைய பேருக்கு. பட் வந்து அவ்வளோ வந்து எனக்கு வந்து சாட்டிஸ்ஃபைடாக இருக்கான்னு கேட்டிங்கன்னா ஓகே அப்படின்னு வேணால் சொல்லலாம். ஏன்னா வந்து சேஞ்சஸ்ன்னு பார்த்தீங்கன்னா பெருசாலாம் ஒன்றுமே இல்லை வண்டியில், அந்த ரெண்டு தான். அப்புறம் வந்து கிராஃபிக்ஸ் வந்து மாற்றிருக்காங்க, வண்டியோட ஸ்டிக்கரிங் அந்த சைடில் வருது, அந்த கிராஃபிக்ஸ் வந்து மாற்றிருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து வெறும் M15 அப்படின்றது மட்டும்தான் வரும், இதில் வந்து லோகோ வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. அண்டு இந்த சைடில் வந்து டேங்க் ரெண்டு சைட்லேருந்து ப்ளெயினாக விட்டுருக்காங்க, ரெண்டு சைட்லையும் லோகோ ஆட் பண்ணிவிட்டு அது கீழே வந்து அந்த M15 போட்டாங்க. சோபியோ கைஸ் வந்து சினிமேட்டிக்ஸ்லாம் பார்த்துருப்பீங்க, பார்த்துருந்தனால உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் வந்து என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படின்றது. அண்டு வண்டியில் வேறு என்ன டிஃப்ரென்ஸ்லாம் வந்து வேறு எதுவும் பெருசாக இல்லை. டயர்ஸு அதெல்லாமே வந்து சேம் தான், அண்டு டேங்கோட ஃபியூல் கெப்பாசிட்டியும் வந்து சேம் தான், 10 liters தான். வெர்ஷன் 1 வெர்ஷன் 2 வந்து கிளச் டிஃப்ரென்ஸ் வந்து கொஞ்சம் ஃபீல் ஆகுது எனக்கு. அண்டு கிளச் டிஃப்ரென்ஸ் ஃபீல் ஆகுதுன்னா வந்து ஒரு வண்டிக்கு ஒரு மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லுவீங்க, இல்லை வந்து பட் வந்து கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்குது. வண்டி ஓட்டும் போதே வந்து இது கொஞ்சம் ஸ்மூத்தராக இருக்குது ஃபீல் ஆகுது எனக்கு. என்னென்னா வந்து இந்த கியர் ஷிஃப்டிங் வந்து இதில் கொஞ்சம் ஸ்மூத்தாக இருக்குது, என்னோடய வேர்ஷன் 1 வந்து கொஞ்சம் அபிட் ஹார்டாக இருக்கும், அந்த ஒரு ஸ்லைட் டிஃப்ரென்ஸ் இருக்குது. அண்டு வந்து சஸ்பென்ஷன் வைஸ் பார்த்திங்கன்னா வந்து யூஎஸ்டி ஃபோக்ஸ் இருக்கிறதுனால வந்து உங்களுக்கு ஃப்ரெண்ட்டில் வந்து கொஞ்சம் ஹார்டாக இருக்கும், ஏன்னா வந்து சின்ன சின்ன ஹம்ஸ் அண்ட் பம்ப்ஸ்லாம் வந்து ரொம்ப ஃபீல் ஆகாது. பட் வந்து இந்தியன் ரோட்ஸ்க்கு வந்து யூஎஸ்டி ஃபோக்ஸ் பெஸ்ட்டான்னு கேட்டிங்கன்னா வந்து இட்ஸ் அ குவஸ்டின் மார்க் தான், ஏன்னா வந்து லுக்ஸுக்கான வச்சுக்கலாம். பட் பர்ஃபார்மன்ஸ் வைஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட ஊர் கண்டிஷனுக்கு வந்து நார்மல் ஃபோக்ஸே பெட்டராக இருக்கும் அப்படின்னு வந்து நிறைய பேர் சொன்னாங்க. அதை வச்சு நான் சொல்கிறேன் எனக்கு வந்து, ஏன்னா நான் வந்து பைக் இன்ஜினியர் கிடையாது. ஓகேவா, தென் வந்து என்ன சொல்லலாம் ஓகே கைஸ், இந்த வீடியோ வந்து பெருசாலாம் வந்து ஐ மீன் ஒரு லென்த்தான வீடியோவாக இருக்குது, ஒரு ஷார்ட் வீடியோவாக இருக்கும், ஏன்னா வந்து நிறைய டிஃப்ரென்ஸ் தான் நிறைய சொல்லலாம். பட் வந்து கொஞ்சமாக டிஃப்ரென்ஸ் இருக்கிறதுனால நானும் வந்து கொஞ்சமாக பேசி வீடியோ வந்து ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக முடிச்சுக்கிறேன். ஓகே, யமகாவோட M15 version 2 வந்து நீங்கள் நிறைய பேர் எக்ஸ்பெக்ட் பண்ணியிருப்பீங்க எப்படி இருக்கும், நிறைய வந்து சேஞ்சஸ்லாம் வந்திருக்கும் அப்படின்னு. ஸோ உங்கள் எக்ஸ்பெக்டேஷனை வந்து சாட்டிஸ்ஃபை ஆச்சா அப்படின்றத வந்து சொல்லுங்கள், கமெண்ட்டில் வந்து மென்ஷன் பண்ணுங்கள். என்னோடய எனக்கு வந்து சாட்டிஸ்ஃபை ஆச்சான்னு கேட்டிங்கன்னா இட்ஸ் அ பிக் க்வெஸ்சன் மார்க் தான், ஏன்னா வந்து ஓகே தான் சொல்லுங்கள், எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு இல்லை. ஏன்னா வந்து 12th ஏபிஎஸ் கொடுத்துருக்கலாம், இவ்வளோ ஒரு version 2 போது ஒரு பேசிக் திங் தான். இப்போ வந்து நிறைய வண்டியில் வந்து ஸ்டாக் நார்மலாகவே வந்து 12 ஏபிஎஸ் வர ஆரம்பிச்சிச்சு, அண்டு ஒரு நல்ல குட் செல்லிங் பைக் அண்டு ஃபாஸ்ட் மூவிங் பைக் ஒரு அடுத்த வேர்ஷன் அப்டேட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கும்போது வந்து அது ஒரு சேஞ்சாக பண்ணியிருக்கலாம், நல்லா இருந்திருக்கும். ஸோ ஓகே கைஸ், அண்ட் தட்ஸ் இட் ஃபார் டுடே, ஹோப் யூ கைஸ் லைக் த வீடியோ, கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள் எதாக இருந்தாலும், இருட்டாக வேறு ஆயிடுச்சு வீடியோ, டார்க்காக இருக்கும், பரவாயில்ல, பை.